வணக்கம் நண்பர்களே, திஸ் இஸ் ராமன் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஃபார்மா டெக் டாக், த சயின்ஸ் பிஹைண்ட் ஃபார்மசூட்டிகல்ஸ். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சைஸ் செப்பரேஷனில் சீட்ஸை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாங்க. சரி வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். சைஸ் செப்பரேஷன், சைஸ் செப்பரேஷன் ஒரு யூனிட் ஆப்ரேஷனுங்க. சைஸ் செப்பரேஷன் மூலமாக நமக்கு தேவையான சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸை பல்வேறு விதமான சைஸ் இருக்கிற மிக்சரில் இருந்து ஈஸியாக பிரித்து எடுக்கலாங்க. சைஸ் செப்பரேஷனை நாம் சீவிங், ஷிஃப்டிங், கிளாசிஃபைங் இல்லைனா ஸ்க்ரீனிங் அப்படின்னு சொல்லலாங்க. சைஸ் செப்பரேஷன் ஆனது பார்ட்டிகல்ஸோட சைஸ், ஷேப் அப்புறம் டென்சிட்டியை பொறுத்து அமையுங்க. அடுத்து சைஸ் செப்பரேஷனோட முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்க்கலாங்க. சைஸ் ரிடக்ஷன் பண்ணும்போது நமக்கு பல்வேறு விதமான சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் கிடைக்குங்க. ஆனால் ஷிஃப்டிங் பண்ணும்போது நமக்கு குறுகிய சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் அப்புறம் ஒரே மாதிரியான சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் கிடைக்குங்க. தனியாக சைஸ் ரிடக்ஷனால் மட்டும் நமக்கு குறுகிய சைஸ் ரேஞ்ச் உள்ள பார்ட்டிகல்ஸ் அப்புறம் ஒரே மாதிரியான சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸை கொடுக்க முடியாதுங்க. ஸோ அதனால் சைஸ் ரிடக்ஷன் அப்புறம் சைஸ் செப்பரேஷனை ஒன்றை சேர்த்து நமக்கு தேவையான சைஸ் உள்ள பவுடர் பார்ட்டிகல்ஸை அடைய முடியுங்க. அடுத்து சைஸ் செப்பரேஷனோட முக்கியமான அப்ளிகேஷன் என்னென்னு பார்க்கலாங்க. ஒரு யூனிஃபார்ம் டோசேஜ் ஃபார்மை உருவாக்க நமக்கு ஒரே மாதிரியான சைஸ் உள்ள பார்ட்டிகல்ஸ் ரொம்ப முக்கியங்க. சைஸ் செப்பரேஷன் மூலமாக நமக்கு தேவையான சைஸ் உள்ள கிரானியூல்ஸை உருவாக்க முடியுங்க. அடுத்து அனலிசிஸ் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான குவாலிட்டி கண்ட்ரோல் டூலாக இருக்குங்க. ஒரு சைஸ் ரிடக்ஷன் எக்யூப்மெண்ட் இல்லைனா ப்ராசஸோட எஃபிகசியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சைஸ் செப்பரேஷன் ஒரு இம்பார்ட்டன்ட் டூலாக இருக்குங்க. தேவையற்ற பார்ட்டிகல்ஸை பிரிக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியங்க. சைஸ் ரிடக்ஷனில் ஃபீட் ரேட் ரொம்ப முக்கியங்க. இங்கே நாம் ஸ்க்ரீனிங் மூலமாக இந்த ப்ராசஸ் கண்டிஷனை ஆப்டிமைஸ் பண்ணலாங்க. அடுத்து நாம் சீவ்ஸை பற்றி பார்க்கலாங்க. நாம் எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் சீவ்ஸை யூஸ் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இங்கே நாம் சீவ்ஸ்னா என்ன, அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்ன, அப்புறம் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாங்க. ஸ்டீல், அலாய் இல்லைனா நயலானால் செய்யப்பட்ட வயரானது ஒரு மெட்டல் ஃப்ரேமில் குறுக்கும் நெடுக்கமாக பின்னப்பட்டு சீவ்ஸும் உருவாக்கப்படுதுங்க. இந்த சீவாக தான் சைஸ் செப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணுறாங்க. அதிகமாக வயர் மெஸ் டைப் சீவ்ஸை தான் ஃபார்மசூட்டிக்கல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. எல்லா சீவ்ஸுக்குமே ஒரு தனிப்பட்ட நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குங்க. அது எப்படின்னா, ஒரு 2.54 சென்டிமீட்டர் இல்லைனா ஒரு இன்ச் நீளத்தில் எத்தனை மெஸ் ஹோல்ஸ் இருக்கோ அதை தான் சீவ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளாக இந்த பிக்சரில் கொடுக்கப்பட்டிருக்கிற சீவில் 5 மெஸ் ஹோல்ஸ் இருக்குங்க. இதனால் இதோட சீவ் நம்பர் 5 ஆகுதுங்க. இது எல்லா சீவ்ஸ்க்குமே பொருந்துங்க. அடுத்து சீவில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ஓவன் வயர் சீவ்ஸ், அதாவது கம்பியால் நெய்யப்பட்ட சீவ்ஸ். அடுத்து போல்டிங் கிளாத் சீவ், பார் ஸ்க்ரீன், பஞ்சு பிளேட்ஸ். ஓவன் வயர் சீவ்ஸில் 2 வகை இருக்குங்க. அதில் ஒன்று பிளைன் வேவ் சீவ். இந்த வகையான சீவ்ஸ் ஆனது ஒவ்வொரு கம்பியும் அதற்கு குறுக்கே வர கம்பி அமைப்பில் ஒரு கம்பி மேலேயும் ஒரு கம்பி கீழேயும் வர மாதிரி நெய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து ட்வில்டு வேவ் சீவ்ஸ். இந்த வகையான சீவில் ஒவ்வொரு கம்பியும் அதற்கு குறுக்கே வர கம்பி அமைப்பில் 2 கம்பி மேலேயும் 2 கம்பி கீழேயும் வர மாதிரி நெய்யப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்குங்க. அடுத்து போல்டிங் கிளாத் சீவ்ஸ். போல்டிங் கிளாத் அப்படிங்கிறது பாலியெஸ்டர் அப்புறம் நைலான் இலைகளை கொண்டு சல்லடை போன்று நெய்யப்பட்ட ஒரு வகையான கிளாத்துங்க. இந்த கிளாத்தை கொண்டு உருவாக்கப்பட்ட சீவ்ஸை தான் போல்டிங் கிளாத் சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார் ஸ்க்ரீன் சீவ்ஸ். வயர்மெஸ்க்கு பதிலாக தடிமனான கம்பிகளை பேரலலாக வச்சு யூனிஃபார்மாக ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி அமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சீவ்ஸை தான் பார் ஸ்க்ரீன் சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வகையான சீவ்ஸை ஒரு மெக்கானிக்கல் ஃபில்டராக யூஸ் பண்ணுறாங்க. இதன் மூலமாக ரொம்ப பெரிய பெரிய பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணலாங்க. அடுத்து பெர்ஃபரேட்டட் பிளேட் சீவ்ஸ். இந்த வகையான சீவ்ஸ் ஆனது ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டில் தேவையான சைஸ் அப்புறம் ஷேப்பில் ஸ்டாம்பிங் ப்ராசஸ் மூலமாக, அதாவது துளையிடப்படும் முறை மூலமாக உருவாக்கப்படுதுங்க. இந்த துளைகளோட ஷேப் அப்புறம் சைஸ் ஆனது ஒரு வகையான ஸ்பெஷல் டைஸ் மூலமாக கண்ட்ரோல் பண்ணப்படுதுங்க. இந்த வகையான சீவ்ஸ் பல்வேறு விதமான சைஸ் அப்புறம் ஷேப்பில் உருவாக்கப்படுதுங்க. அடுத்து ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் சீவ்ஸ். சீவ்ஸ்க்கு சில பல ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. நம்பர் ஆஃப் சீவ், நாமினல் சைஸ் ஆஃப் அப்பர்ச்சர் அதாவது ஹோல் சைஸ், நாமினல் டயாமீட்டர் ஆஃப் வயர், பர்சன்டேஜ் சீவிங் ஏரியா, அப்பர்ச்சர் டாலரன்ஸ் ஆவரேஜ். ஃபர்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீவ்.
நான் முன்ன சொன்ன மாதிரி நம்பர் ஆஃப் சீவ்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ச் நீளத்தில் எத்தனை ஹோல்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தாங்க. இதை பொறுத்து தான் ஒரு சீவோட நம்பர் அமையுங்க. அடுத்து நாமினல் சைஸ் ஆஃப் அப்பேச்சர். சீவில் இருக்க குறுக்கு அப்புறம் நெடுக்கு கம்பிகளுக்கு இடையே இருக்கிற டிஸ்டன்ஸ் ஆனது ஒரு சீவோட ஹோல் சைஸை உருவாக்குதுங்க. அதாவது இந்த கம்பிகள் நெருக்கமாக பின்னப்பட்டிருந்தால் ஹோல் சைஸ் சின்னதாகவும் கொஞ்சம் தளர்வாக பின்னப்பட்டிருந்தால் ஹோல் சைஸ் பெரியதாகவும் இருக்குங்க. அடுத்து நாமினல் டயாமீட்டர் ஆஃப் தி வயர். ஒவ்வொரு வயர் மெஸ் சீவுமே ஒரு குறிப்பிட்ட டயாமீட்டர் தடிமனுள்ள வயரால் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த வயர் டயாமீட்டரை பொறுத்து தான் ஒரு சீவோட ஸ்ட்ரென்த் அப்புறம் ஹோல் சைஸ் அமையுங்க. பர்சன்டேஜ் சீவிங் ஏரியா. ஒவ்வொரு சீவுக்கும் சீவிங் ஏரியானது பொதுவாக 35-40% வரைக்கும் தான் அதோட மொத்த சீவ் ஏரியாவில் இருக்குங்க. அதாவது ஒரு சீவில் 100% பரப்பளவு இருக்குது, அதில் நம்மளால் 35-40% வரைக்கும் தான் சீவ் பண்ண முடியுங்க. ஏன்னா மீதி இருக்கிற 60-65% அந்த சீவை உருவாக்க பயன்படுத்தப்படும் கம்பிகளால் எடுத்துக்கப்படுதுங்க. கீழே இருக்கிற ஃபார்முலாவை பாருங்கள். அதில் அப்ராக்சிமேட் ஸ்க்ரீன் ஏரியா அதாவது தோராயமான சலிக்கும் பரப்பளவானது சீவோட மொத்த பரப்பளவில் இருந்து கம்பிகள் எவ்வளவு பரப்பளவு பிடிச்சிருக்கோ அதை கழித்து வர அன்சிற மொத்த பரப்பளவில் வகுத்து 100 பெருக்கும்போது நமக்கு எவ்வளவு கிடைக்குதோ அதுதான் அப்ராக்சிமேட் ஸ்க்ரீன் ஏரியாங்க. அடுத்து அப்பச்சர் டாலரன்ஸ் ஆவரேஜ் அப்படிங்கிறது சீவோட ஹோல் சைஸில் இருக்கிற வேரியேஷன்ஸை பர்சன்டேஜில் சொல்கிறது தாங்க. சீவோட ஹோல் சைஸில் வேரியேஷன்ஸ் இருக்கக்கூடாதுங்க, அப்படி இருந்தால் அது சீவோட ஸ்டாண்டர்டை பாதிக்குங்க. ஸோ இதை கண்ட்ரோலாக வைக்கிறதுக்காக அப்பச்சர் டாலரன்ஸ் ஆவரேஜ் கொடுக்கப்பட்டிருக்குங்க. இந்த அப்பச்சர் டாலரன்ஸ் ஆவரேஜ் ஆனது மெஸ் நம்பர் 5-10 சின்னதாகவும் அப்புறம் மெஸ் நம்பர் 300 கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குங்க. வேர்ல்ட் வைடாக சீவ்ஸ்க்காக சில காமன் ஸ்டாண்டர்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க, அது என்னென்னு பார்க்கலாங்க. டைலர் ஸ்டாண்டர்ட் சீவ் சீரீஸ் இது யூஎஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட் சீவ். யூஎஸ் ஸ்டாண்டர்ட் சீவ் சீரீஸ் இதுவும் யூஎஸில் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டுங்க. பிரிட்டிஷ் ஸ்டாண்டர்ட் சீவ் சீரீஸ் BSS இந்த ஸ்டாண்டர்ட் UKல அதிகமாக பயன்படுத்தக்கூடியதுங்க. USASTM இட் இஸ் அமெரிக்கன் சொசைட்டி ஆஃப் டெஸ்டிங் மெட்டீரியல்ஸ் ஸ்டாண்டர்ட் சீவ் சீரீஸ் இதுவும் யூஎஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்டுங்க. ஜெர்மன் டின் ஜெர்மன் இன்ஸ்டிடியூட் ஃபார் ஸ்டாண்டர்டைசேஷன் இந்த ஸ்டாண்டர்டை காமனாக யூரோப் அப்புறம் ஜெர்மனியில் யூஸ் பண்ணுறாங்க. FSS இது ஒரு ஃப்ரெஞ்சு ஸ்டாண்டர்ட் சீவுங்க. IP ஸ்டாண்டர்ட் சீவ் இது காமனாக இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டாண்டர்டுங்க. இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் சீவ் சீரீஸ் ISO இந்த ஸ்டாண்டர்டை வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து சீவ்ஸ் உருவாக்க பயன்படுத்துகிற மெட்டீரியல்ஸை பற்றி பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு அயன் வயர், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், காப்பர், காப்பர் அலாய்ஸ், நான் மெட்டல்ஸ் நைலான் அண்டு டெரிலின். அயன் வயரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப சீப்புங்க, ஆனால் இதில் ரஸ்டிங் அப்புறம் அயன் கண்டாமினேஷன் ப்ராப்ளம் இருக்குங்க. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தேய்மானத்துக்கு ஒரு நல்ல எதிர்ப்பை கொடுக்குங்க, அதே சமயம் தேவையான அளவுக்கு ஸ்ட்ரென்த்தையும் கொடுக்குங்க. இதுதான் ஃபார்மசூட்டிக்கல் பர்பஸுக்கும் சூட்டபிள்ங்க, ஆனால் இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். காப்பர் இதன் மூலமாக அயன் கண்டாமினேஷன்லேருந்து விடுதலை கிடைக்குங்க, ஆனால் சாஃப்ட் மெட்டல் அப்படிங்கிறதால சீக்கிரமாக செதஞ்சு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. காப்பர் அலாய்ஸ் பித்தளை அப்புறம் வெங்கலத்தால் உருவாக்கப்பட்ட சீவ்ஸுங்க. இது தேய்மானத்துக்கு ஒரு நல்ல எதிர்ப்பை கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் மெஸ் ஸ்ட்ரென்த்தையும் அதிகப்படுத்துதுங்க. அடுத்து ஃபைனலாக நான் மெட்டல் அதாவது நைலான் மற்றும் டெரிலினால் செய்யப்பட்ட சீவ்ஸ் இதுவுமே நல்ல ஸ்ட்ரென்த்தை உடையதாகவும் அப்புறம் தேய்மானத்திற்கு ஒரு நல்ல எதிர்ப்பை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குங்க. சரி ஓகே நண்பர்களே, மீதி இருக்கிற சாப்டர்ஸை அடுத்தடுத்த வர வீடியோக்குள்ள பார்க்கலாங்க. நீங்கள் மறக்காமல் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.